வன்போக்கு எங்களுடைய இளம் சமூகத்திற்கு தேவைப்படுகிறது இல்லை இல்லை மென்போக்கு தேவைப்படுகிறது இதுதான் இவர்களுடைய அடிப்படையான கருப்பொருளிலே பேச இருக்கிறார் வன்போக்கு என்பது ஒரு பிள்ளையை ஒரு இளைஞனை நல்வழிப்படுத்தக்கூடிய தொன்னியல் அவனுக்கு ஏற்ற இரக்கங்கள் எங்கே கோபமாக பேச வேண்டுமோ எங்கே சாந்தமாக பேச வேண்டுமோ கோபமாக சொல்ல வேண்டிய இடத்தில் கோபமாக உரைத்தல் பேச வேண்டிய இடத்தில் பேசுதல் அங்கே சிறு சிறு தண்டனை அளிக்க வேண்டிய இடத்திலே சிறு சிறு தண்டனைகளை அளிக்க வேண்டும் அவ்வாறு அனைத்திலும் தவறு விட்டதனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு நாங்கள் தவறவிட்டதனால் இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் வலித வரை விட்டார்கள் நெறிதவரை விட்டார்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டார்கள் ரோட்டிலே நிற்கிறார்கள் தெருவிலே நிற்கிறார்கள் ஸ்மார்ட் போனுடனும் பெரிய மோட்டர் பைக்குடனும் பொறுப்பேற்ற இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கி விட்டோம் என்கின்ற கதிகள் நிலைக்கு நாங்கள் ஆளாக்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களிடையே இருந்த இந்த வன்போக்கான அணுகுமுறைகளிலே தளர்ச்சி அணுகுமுறை அணுகுதல் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அணுகுதல் என்றால் இணக்கம் என்று அர்த்தம் சிலவர் கொள்வார்கள் அவ்வாறு அணுகிக்கொள்வதனால் இணங்கிக் கொள்வதனால் இணக்கப்படுகிறார்கள் அந்த இணக்கம் எமது சமூகத்தில் இன்றைய தலைமுறையினர் எவ்வாறு காணப்படுகின்றது அந்த இணக்கமானது ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுகின்றது அவ்வாறு கொண்டு செல்லுவதற்கு எங்கள் மத்தியிலே அதிலும் இந்த தமிழ் பெரும் மக்கள் மத்தியில் அருமையான பேச்சுக்கள் இருக்கின்றது அருமையான மொழிநடை இருக்கின்றது அருமையான ஆளுமை திறன்கள் எங்களிடம் இருக்கின்றது நல்ல மனப்பாங்கம் நல்ல மன வலிமையும் நல்ல வெளிப்பாடும் எங்களிடம் இருக்கின்றது இவ்வளவத்தையும் இந்த இளம் சமூகத்தினர் ஏதோ ஒரு வகையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த பேருந்திலே செல்கின்ற பொழுது இந்த ஜாழ்ப்பாணத்திற்கு எல்லாம் பேருந்திலே செல்வேன் அங்கே செல்லுகின்ற பொழுது இந்த பேருந்தின் பின் இருக்கைகளை அவதானித்து பார்த்திருக்க வேண்டும் பார்த்திருப்பார்கள் ஆசிரியர்களும் பார்த்திருப்பார்கள் மாணவர்களும் பார்த்திருப்பார்கள் இந்த பேருந்தினுடைய இருக்கைகள் இந்த காதலன் காதலி இருவர் சோடியாக அமர்ந்திருந்து எனக்கு அல்சர் இருப்பதனால் வயிறறியும் ஆனால் அதை பார்த்து வயிறறிவதில்லை சாரியாக எரிந்தான் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படியே தங்களுடைய காதல் காவியங்கள் மாணவர்கள் இளம் சமூகம் அங்கே அந்த பெண்ணினுடைய தாய் எங்க ஊர்லேயே தாயை பார்த்து இன்னொரு பொம்பளை கேட்பா ஆ மகள் என்ன அவ அவன்ஸ் எடுத்தவா அங்க டவுனுக்குள்ள டியூசன் மெட்ஸ் தானே அவ இன்ஜினியர் மெட்ஸ் எடுத்தாலே இன்ஜினியர் அவ அங்க படிக்க போட்டா அங்க பிள்ளை என்ன செய்யுது மென்போக்கிலே வளர்ந்த பிள்ளை என்ன செய்கிறது ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் ஆடலாம் பிள்ளை என்ன செய்கிறது காதலோடு சேர்ந்து சோடியாக அங்கே மென்போக்கினை கடைபிடித்த பிள்ளை அங்கே பேருந்துலே அந்த நிலையிலே இருக்கின்றது இது இன்றைய காலம் இன்றைய இளம் சமூகத்தினருடைய அந்த காலம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பணிவுடைய இன்சொலல் ஆழ்ந்த ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அதாவது ஒருவன் பணிவுடன் இன்சொல்லை பேசும் போது அதற்கொப்பாக எந்த ஒரு அணிகலன்களையும் கூற முடியாது அல்லவா அழகாக சிவலையன் அவர்கள் சொல்லி சென்றார் இன்று இளம் சமுதாயத்தினர் மாறிவிட்டார்கள் உள்ளுக்குள்ள திருமணம் செய்கிறார்கள் ஒருவர் மீது ஒருவர் தோல் மீது சாய்ந்து எல்லாம் போறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக பூமி தோன்றியது அன்று தோன்றியது முதல் இன்று வரை பூமி அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்றதா அல்லது பல மாற்றங்களை மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றதா மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றது எனவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நடைமுறைகளை இன்று நாங்கள் தான் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வாறு பொருத்தப்பா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இல்லையா மென்போக்கினாலே எவற்றை சாதித்திருக்கிறீர்கள் அன்று தொட்டு இன்று வரை இளம் சமூகத்திற்கு தேவைப்படுவது பண்போக்கு அணுகுமுறைதான் என்று அந்த அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது வன்போக்கு அணுகுமுறை என்று அந்த அணியின் மூன்றாவது பேச்சாளர் திருவாளர் நான் நவலையன் அவர்கள் தன்னுடைய பாத பிரதிவாதங்களை முன்வைத்துக் கொள்வார் மாதா பிதா குரு தெய்வங்களின் பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய பட்டிமன்றத்துக்கு நீதி வலுவாது நடுவனம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடுவரையாவர்களே என் தரப்புவாதிகளே எதிர்த்தரப்புவாதிகளே அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொன்று நேரலை வாயிலாக இந்த பட்டிமன்றத்தை கண்டு கொண்டிருக்கின்ற உலக வாழ் பட்டிமன்ற ரசிகர்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறி இன்றைய இளைய தலைமுறைகளினை சரியாக வழிப்படுத்துவதற்கு வன்போக்கா அல்லது மென்போக்கா மிகச் சிறந்ததென்ற ஒரு தலைப்பை அருமையான தலைப்பை கூறியிருந்தார் அது வன்முறை அடிக்கடி வருது ஏன்னாடா எதிர் வாதியினர் வண்போக்குல இருந்து வன்முறைக்கு கொண்டு விட்டுட்டார் அதாலே அந்த வன்முறை அப்படியே வந்துட்டு எதிர்த்தரப்பு வாதியினர் சொன்னார்கள் தானா பழுக்கிற பழத்தை தடியாலே அடித்து அடித்து பழுக்க வச்சு கொடுத்தமே அது தானா பழுக்கமட்டு அதான் கொஞ்ச காலம் விட்டு பார்த்த தானா பழுக்க வையும் கொண்டு அவங்க பிஞ்சில் பழுக்க விட்டுட்டாங்களையா அதுதான் பெரிய பிரச்சனையா பழுத்தது அது விதும்ப விட்டுட்டாங்க தான் நாங்கள் இப்போ சொல்கின்றோம் வன்மையாக வழிப்படுத்த வேண்டும் அதாவது ஒரு பாடல் சொல்வார்கள் தாயி சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க ஆயிரம் உறவிலும் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையாம அன்பின் தொல்லை அதாவது தாய் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதாவது தந்தை சொல்லுக்கு அடுத்ததாக மந்திரமில்லை அப்பா சொன்னால் அது தட்டக்கூடாது அது நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு வழக்கம் ஆனால் இன்றைக்கு அப்பாவும் பிள்ளையும் சக நண்பர்கள் மாதிரி இருந்து விளையாடுறாங்க அதாவது நடத்துகிறாங்க பிள்ளை இருந்து கொண்டு அப்பாவை சொல்லுது அப்பா டீ போட்டாங்கோ அம்மா டீ போட்டாங்கோ இன்றைக்கு பட்டிமன்றம் பார்த்து கொண்டு இருக்கின்ற எத்தனை பெற்றார்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் டீ போட்டு கொடுத்துட்டு இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் அந்த கண் அதை வழிப்படுத்துகிற ஸ்தானத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகி இருக்கின்றோம் ஏனென்று பார்த்தீங்களண்டா ஒரு மாணவனை இவன் அதிகம் இனிப்பு சாப்பிடுகிறான் சுவாமி இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று கொண்டே ஒரு பெற்றார் அந்த சுவாமியிடம் விட்டபோது அவர் சொன்னார் ஒரு மாதம் கழித்து வாங்க பிறகு ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அந்த அறிவுரை சொல்லி அவனை இனிப்பு சாப்பிடாம பண்ணினான் அப்போ கேட்டார்கள் பெற்றோர்கள் ஏன் ஒரு மாதம் கழித்து வர சொன்னீர்கள் என்று அவர் சொன்னார் அந்த இனிப்பு சாப்பிட்ற வழக்கம் எனக்கும் இருந்தது ஆகவே நான் அதை இல்லாமல் ஒளிச்சு போட்டுத்தான் மற்றவனுக்கு அறிவுரை சொல்லுவான் ஆனால் இன்றைக்கும் பெற்றோர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் மென்மையாக ஏனென்று பார்த்தீர்கள் என்றா பாட்டியிலே பியூட்டியுடன் லோட்டி அடித்துவிட்டு விட்டு வீட்டை வந்து பொடி எனக்கு சிகரெட் பிடியாதேடா என்று சொன்னா கேட்க வா ஏனென்றால் அறிவுரை கூறக்கூடிய ஸ்தானத்தில் பெற்றோர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை நாங்கள் வழி நெறி தவறிவிட்டோம் கொஞ்சம் பின்னுக்கு நிற்கின்றோம் ஆகவே நாங்கள் வெண்மையாக பிள்ளை வழிப்படுத்துவதற்கு நாங்கள் கொஞ்சம் தயங்குகின்றோம் அதுதான் இங்கே மிக முக்கியம் இன்றைக்கு ஆசிரியர்கள் சொல்லுவ வேண்டும் நேர்த்தியாக உடை அணிந்து வாருங்கள் என்று ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியையே ஜன்னல் வைக்க வச்ச ஜாக்கெட்டோட வந்து பிள்ளைய முழங்காலுக்கு மேலே பாவாடை போட்டுறாது என்று சொல்லேளுமா புள்ளை திருப்பி கேட்கும் அதால தான் இவர்கள் மென்போக்கை கையில் எடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய சமூகத்துக்கு தேவையா வன்போக்கு அதிகம் யார் யார் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றதில் இருக்குது அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் அதாவது கண்டிப்பான அப்பாக்கள் யாரும் கண்டிப்பான தாத்தாக்களா இருந்ததா சரித்திரம் இல்லை ஏனென்றால் அன் அப்பா என்பவர் கண்டிப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு வன்மையாகத்தான் இருக்க வேண்டும் அதுக்காக வெண் சொற்களால் புண்படுத்த தேவையில்லை எங்களோட வீட்டிலே எல்லாம் அப்பா பேச தேவையில்லை அப்பா செய்யாதேடா எடா என்றாலும் செய்வோம் ஆனா கடைசிக்கு அப்பா ஒரு பார்வை வார்ப்பார் அதோடு அப்படியே கப்சி அப்போ இவர்கள் சொன்னார்கள் வென் சொற்களால் புண்படுத்துறேன் இல்லை அது ஒரு பார்வையாக கூட இருக்கலாம் அது வெண்மையாக இருந்தால் சரி இதை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் கூறுவது ஆழமாக இருக்க வேண்டும் வென் சொற்கள் அங்கே பயன்படுத்த தேவையில்லை நடுவரையாவர்களை அப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வன்மையான போக்கை தான் பின்பற்ற வேண்டும் அதாவது இன்றைக்கு வந்து பார்த்தீங்களா இந்த கால பிள்ளைகள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ரொம்ப மென்மையாக வளர்றாங்கப்பா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் எப்படி என்று பாத்தீங்கல்லண்டா இன்றைக்கு ஒரு திருமண சடங்குக்கு போயிருந்தேன் பின்னுக்கு இருந்த ஒரு அம்மா சொல்கிறா பாபா சாப்பிட்டியா சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியாண்டு நான் ஹேரடா ஒரு குழந்த பிள்ளையை தானே வளர்க்குறான்னு திரும்பி பார்த்தேன் அது ஒரு மெகா சைஸ் பாபா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு சொல்லி கொண்டிருக்கேன் அப்போ இன்றைக்கு பெற்றோர்கள் எங்க அவ்வளவு மென்மையாக வளர்க்கின்றார்கள் ஆனால் பிள்ளை அந்தளத்துக்கு விருத்தி அடையவில்லை வழிபடவில்லை அதுக்கும் தான் பபா மேதி சின்ன பிள்ளைத்தனமாதான் இருக்கு மெது நல்லது கெட்டது என்று தெரியாது பிள்ளைக்கு அப்ப பிள்ளை வந்து என்ன செய்யுது தவறான பாதைக்கு செல்லுது அதாவது பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருக்கும்போது பிள்ளை தவறு விடலாம் நீங்கள் இல்லா காலம் பிள்ளை தவறு விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை ஆகவே பிள்ளையை அதன் வழியில் விடுங்கள் தவறை விழுந்தால் தூக்கி விடுங்கள் அவர்கள் தவறுகள் செய்தால் தட்டி கொடுங்கள் இது பிள்ளை இது சரி என்று ஆனால் இன்றைக்கு பெரிய பிரச்சனை எங்களோட பெற்றார்களுக்கு தங்களோட பிள்ளை செய்கிற தப்புகளை ஒப்புக்கொள்வதில் பெரிய ஒரு அவர்களுக்கு கௌரவ குறைச்சல் என்று நான் நினைக்கிறது ஆகவே இந்த பிள்ளைகள் வந்து என்றால் தப்பு விடும்போது அதை வன்மையாக நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் ஏற்றி கொண்டு போகிறோம் டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போகிறோம் நாங்கள் பள்ளிக்கூடம் ஏற்றி கொண்டு போகிறோம் வீட்டை பிள்ளை தூங்குறதுக்கு எல்லாம் சொகுசாக வாழ்கிறோம் கேட்டதெல்லாம் கொடுக்குறோம் இப்படி கேட்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து தானையா இன்றைக்கு குடும்பங்களை சீரழிஞ்சு போய் இருக்குது இன்றைக்கு பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் எத்தனை டைவர்ஸ் கேஸ் இருக்குது போய் பார்த்தா ஏதோ பெரிய சீரியஸ் கேஸாக இருக்குமாக்குமெண்ட்டு போய் பார்த்தா எல்லாம் சிம்பிள் மேட்டர் அன்றைக்கு கட்டின புருஷன் கொலவண்ண வண்ண போனாலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று தாங்கி கொண்டு இருந்த சமூகம் குடும்பத்துக்காக இன்றைக்கு கொரட்ட வர்றதுக்கெல்லாம் போய் டைவர்ஸ் கேட்டு கேட்டு ஐயா ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம என் மென்போக்கா வளர்த்துட்டமை பிள்ளைகளை ஆகவே அது மென்போக்கா தான் கையால் நிற்கும் இதையும் சகித்து வாழறதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் அதாவது வெள்ளக்காரன் வந்து சொல்லுவான் அவங்கள் கதை எழுதக்கு ஆமம் மலைக்கு போனார்கள் அங்க தண்ணி இல்லை அவர்கள் தண்ணி தேடி நீண்ட காட்டு தூரம் போனார்கள் அங்கே ஒரு புளியை கண்டார்கள் அதிலிருந்து தப்பித்து வர வழியை கண்டுபிடித்து ஒரு மாதிரி தப்பித்து வந்தார்கள் அன்றுதான் அவர்கள் கதை எழுதுவான் அது நாங்கள் எழுதுற இப்படி நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேல் எறிவா மெல்லிகை பூ கொண்டு வா அதாவது பிள்ளை நீ எல்லாம் சும்மாயிரு உனக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் கொண்டது கிடைக்குமெண்ட் ஆகவே அது ஒரு தவறான பாதை பிள்ளையை வழிபடுத்துங்கள் நாங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி என்றால் நீ கொலசி பாஸ் பண்ணினா பிறகு ஈஸி ஓயில் பாஸ் பண்ணியிருக்கியா பிறகு ஈஸி ஏல் மூன்று வாடனா ஏல் பாஸ் பண்ணியிருக்கியா கேம்பஸ் அது ஈஸி ஆனால் யாரும் அந்த பிள்ளைக்கு பின்னுக்கு இருக்கிற சிக்கல் தன்மையை சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லை ஏனென்று ஏனென்று அது ஒரு தவறான வழிப்படுத்த பிள்ளைக்கு பிற்காலத்தில் சிக்கத்தன்மை சொல்லிக் கொடுங்கள் நாங்கள் எல்லாம் வளரும் அம்மா சொல்லுவா நீ வீடு கட்ட வேணும் தங்கச்சி குளைச்சி கொடுக்கணும் அம்மா அப்பா பார்க்கணும் என்று எங்கள் மனதிலே ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் பெரிய திட்டமிடலை செய்து விட்டு செல்கிறார்கள் ஆனா இப்பத்தைய பிள்ளைக்கு நீ இது முடிச்சுட்டேன்டப்பு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஆகவே பிள்ளைகள் மென்போக்காக வளரும்போது அவர்கள் அங்கே தவறுகள் நிறைய விடுகின்றார்கள் நீங்கள் கண்டியுங்கள் பிள்ளைகளை வன்மையாக வழிப்படுத்துங்கள் வன்மையாகன்றது அடிதடி இல்லை வன் சொல்லால் இல்லை ஒரு பார்வை கூட அந்த பிள்ளையை வன்மையாக வலுப்படுத்தக்கூடும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது வன்போக்கான அணுகுமுறையே ஆசிரியர் நவலையன் அவர்கள் மென்போக்கிலே வளர்க்கப்பட்ட குழந்தைகள்தான் இன்றைய இளம் சமூகத்தவர்கள் சிக்கல்களை சந்தித்துக் கொள்ளுகிறார் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலிலே வாழ்வை கொண்டு செல்ல முடியாமல் தத்தளிக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் மென்மையான போக்கை கடைபிடித்தமை ஒரு விடயத்தை சமாளிப்பதற்கு ஒரு பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கு குழந்தையை நீங்கள் வன்மை போக்கை ஆதாரப்படுத்தி வளர்க்கவில்லை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொடுத்ததனால் ஒரு குழந்தைக்கு எல்லா சுகங்களையும் கொடுத்ததனால் அந்த குழந்தை சமூகத்திலே தன்னை புடம் போட்டு பார்க்கிறதில்லை அதனாலே அது பிறழ்வாக நடந்து கொள்ளுகிறது தவறான பாதைக்கு செல்லுகிறது அதற்கு அடிப்படை அவர்களுடைய செயன்முறைகளிலே செயல்முறைகளிலே மென்போக்கையே தொடர்ச்சியாக பெற்றோர்கள் கடைபிடித்து கொண்டிருந்தமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சமூகங்கள் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய செயற்பாடுகள் ஒருவர் தவறு விடுகிறார் என்றால் ஒருவர் தவறான பாதையில் போகிறார் என்றால் அதை தட்டி கேட்பதற்குரிய தகுதிகளிலே இல்லை தட்டி கேட்பதனாலே தமக்கு பங்கம் ஏற்படுவிடுமோ என்று எண்ணுகிறார்கள் அதனாலே சிலர் ஒதுங்கி கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு அன்றைய காலத்திலே இருந்த தந்தை குழந்தைக்கு சொல்லுகின்ற விடயம் அந்த சமூகத்திலே அவன் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னார் அழகாக வன்போக்கு என்பது அடிதடி அல்ல ஒரு பார்வையிலும் வன்முறை இருக்கிறது வன்முறை என்று சொல்லி முரண் அல்ல அந்த பார்வையே வன் போக்கை படுத்துகிறது அந்த பார்வையினாலே தந்தைக்கு கட்டுப்படுகிற மகன் இருக்கிறார் தந்தை நல்ல தந்தையாக இருக்கின்றவன் கண்டிப்பாக இருக்கிற தந்தை தாத்தாவாக ஆகினவுடன் கண்டிப்பை இழந்து கொள்ளுகிறான் தன்னுடைய பேர குழந்தைக்கு பாசத்தை கொடுக்கிறான் ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு கண்டிப்பை கொடுக்கிறான் அதுதான் அந்த வளர்ப்பு என்று அவர் ஆடித்தனம் பண்ணினார் அவருடைய பாதங்கள் வன்போக்கினாலே குடும்பம் சமூகம் ஒரு வளர்ச்சி போக்கிலே மென்போக்கை கடைபிடித்ததனால் சில சிக்கல்களை சந்திக்கிறது நீதிமன்றிலே விவாகரத்து வழக்குகள் வந்ததற்கு காரணம் இந்த மென்போக்கு செய்த வேலை அப்படி என்று அவருடைய கருத்துக்கர் சார்பு பட்டிருக்கிறது இல்லை இல்லை மென்போக்கு எங்களிடத்திலே இருப்பதனாலேதான் இளம் சமூகம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த மென்போக்குகளே எமக்கு சாதகமான அணுகுமுறை என்று அந்த அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் திருவாளர் தானா இந்திரநாத் அவர்கள் பாருங்கள் உங்களுடைய மென்போக்கினை வெளிப்படுத்துங்கள் தன்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் வல்ல சங்கையூர் மாவடி ஞான வைரவ பெருமானுடைய பாதக்கமலங்களை பணிந்து கொண்டு நல்லதோர் நாளிலே சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்தொருபாள் கோடாமை சான்றோர்கனி என்ற வாக்குக்கு அமைய இன்றைய பட்டிமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே இந்த பட்டிமன்றத்திற்கு வாதிட வந்திருக்கின்ற என்னணியினரே எதிரணியினரே இந்த நிகழ்வுகளை தமிழ் உணர்வோடு சங்கமித்திருக்கின்ற டான்ஜிவி குழுமத்தினுடைய நேயர்களே புலம்பெயர் வாழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சிறியனுடைய வணக்கம் இன்றைய விவாத அரங்கிற்குரிய தலைப்பு இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது வன்போக்கான அணுகுமுறையா மென்போக்கான அணுகுமுறையா அந்த வகையில் எமது அணிக்குரிய தலைப்பு இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு மென்போக்கான அணுகுமுறை மிக சிறந்தது என்கின்ற தலைப்பிலே எங்களுடைய தலைவர் மிக ஆணித்தனமாக தன்னுடைய கருத்துக்களை இந்த இடத்திலே விளக்கியிருந்தார் ஆனாலும் எதிர்தரப்பினருடைய கருத்துக்களானது இனிய உளவாக இன்னாத கூறுதல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று நல்ல விடயங்கள் இருக்கின்ற பொழுது நல்ல செயல்கள் இருக்கின்ற பொழுது நல்ல வழிப்படுத்தல்கள் இருக்கின்ற பொழுது அவை யாவற்றையும் தவிர்த்து வன்முறை என்கின்ற வன்போக்கான நிலையால் சமூகம் தடுமாறுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள் எதிரணியினர் பேசுகின்ற விடயங்களிலே குறிப்பிட்ட ஒரு விடயம் மல்லிகைப்பூ அவர்களுக்கு அன்பை நேசிக்கின்ற அன்பையும் ஆதரவை வழங்கக்கூடிய மல்லிகைப்பூ சூடியவர்கள் விரைவிலே அவர்களுக்கு கிடைத்தால்தான் அந்த மென்போக்கான அணுகுமுறை எப்படி அந்த குடும்பத்தை முன்னேற்றும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைய கால சமூக சூழல் எளியோராக வருவதற்கு முதல் அவர்களுடைய ஆரம்ப கட்டம் கல்வி பயணம் இந்த கல்வி பயணியத்திலே சிறுவர்களையும் அவர்களை வழிப்படுத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கால சமூகம் என்று மாறியிருக்கிறது அந்த சிறுவர்கள் என்று வழிப்படுத்தப்பட வேண்டிய விதம் ஒரு காலத்திலே அவர்கள் உயர்ந்தவர்கள் அரிய அயலில் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்று பெருமை பேசுவதுதான் அன்றைய காலம் ஆனால் இன்று அவர்களுக்கு நிகராக நீ வர முடியும் இன்று பல்கலைக்கழகத்திலே அனுமதி பெறாத ஒருவன் தொழிற்கல்வி ரீதியிலே கற்று உயர்ந்த செல்வாக்கோடு உயர்ந்த பணபலத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வழிப்படுத்தி இருக்கின்ற அந்த சமூகம் அவனை சரியான முறையிலே மின்போக்காக வழிப்படுத்தி இருக்கிறது சிறுவர்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு தென்னமரம் தான் வளர வளராமல் இருக்கின்ற பொழுது அதற்கு அருகிலே சிறுவர்கள் நடமாடுகின்ற பொழுது அல்லது விளையாடி திரிகின்ற பொழுது அந்த தென்னமரம் செழிப்பாக வளரும் என்று சொல்வார்கள் அல்லது அந்த தென்னமரத்துக்குள் ஒருவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த தென்னமரம் சிறப்பாக வளரும் என்று சொல்வார்கள் அந்த மென்போக்கு தினத்தால் அந்த தென்னை மரம் வளர்கின்றபடியால் அதற்கு தென்னம் பிள்ளை என்று பெயர் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் சரியான முறையிலே அன்பாக நாங்கள் வளர்ப்போமாக இருந்தால் அவர்கள் சமூகத்திலே முன்னேற்றகரமான நிலைக்கு வருவார்கள் அன்பால் அனைத்து விடயத்தையும் மாற்றி முடியும் நடுவர் அவர்களே இந்தியாவிலே மகாத்மா காந்தி அறவழி போராட்டத்தின் மூலம் ஆயுதங்களை தாங்கி அந்நிய படையை கலைத்தார் அதுபோல எங்களுடைய இலங்கையிலே அண்மை காலத்தில் நடைபெற்ற அறவழி போராட்டம் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இளைஞர்கள் முன்வந்து அந்த அறவழி போராட்டத்தை நடத்தியதன் மூலமாக இன்று எங்களுடைய இலங்கை மக்கள் மிக ஒரு சுவாசிக்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு பிள்ளையை மேடை உயர்வுக்கு வழிகாட்டுவது அந்த சமூகத்தினுடைய ஊக்குவிப்பு மென்மையான ஊக்குவிப்பு உன்னால் வளர முடியும் உன்னால் இந்த கலையை ஆற்றுகை செய்ய முடியும் என்கின்ற அந்த மென்மைத்தனமான பணிவான அந்த நடத்தை அந்த மனிதனை உயர்வு நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது அண்மை காலத்திலே இந்த இலங்கையினுடைய அரசாங்கம் பல்வேறுபட்ட பாடத்திட்டங்களே மாற்றங்கள் செய்திருக்கிறது அதிலே ஒன்று செயற்கை நுண்ணறிவு முறைமை ஏன் அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வருகிறாள் என்று சொன்னால் ஒரு காலம் நாங்கள் இலக்கியம் இலக்கணங்கள் கற்றுக்கொண்டிருந்த காலம் இன்று ஒரு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த இயந்திரங்களோடு பழகுவது அவற்றை உருவாக்கி இந்த உலகத்திலே எளியோர்களை சமூக வலுவுள்ளவர்களாக மாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை அதற்கு ஏற்ற வகையில் எளியோர்களை வழிப்படுத்துவதற்கு இன்றைய சமூகம் நாங்கள் முன்வர வேண்டும் வெறுமனே இந்த உபகரணங்களால் மனிதர்கள் பாலடைகிறார்கள் இளைஞர்கள் வழி தவறி போகிறார் என்று குற்றம் சாட்டுவதில் இந்த தவறும் இல்லை அடுத்ததாக அன்னி தெரசா அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை இந்த சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பார்வையாளர்களே எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல எவ்வளவு அன்போடு அந்த வேலையை பகிர்ந்து செயல்கின்றீர்கள் என்பதுதான் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அன்னி தேசா அவர்கள் கூறியிருக்கிறார் இன்றைய சமூகத்திலே இளைஞர்களை வலுப்படுத்துவதற்கு நிறைய கழகங்கள் இருக்கிறது அந்த கழகங்களூடாக அல்லது மன்றங்களூடாக இளைஞர்களுக்கு வாய்ப்பை அளித்து இளைஞர் பாராளுமன்றம் என்று இருக்கின்றது இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை அளிப்பதனூடாக அவர்களை சமூகத்திலே நல்ல ஒரு உதாரண புருஷர்களாக கொண்டு வர முடியும் ஆலயம் தொழில் கல்வி இனமதங்கள் என்றும் வன்முறையை போதிப்பது அல்ல இவை யாவற்றையும் செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கிறது நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே அரசாங்கம் மதுபானம் விற்றால் குற்றம் இல்லை சாதாரண மனிதன் மதுபானம் விற்றால் குற்றம் இங்கே ஆரம்ப புள்ளி இந்த அரசாங்கம் அதை தட்டி கேட்க வேண்டும் நான் கேட்குற இந்த இலங்கையிலே ரசாயன உரத்தை அரசாங்கம் தடை செய்தது மக்கள் அல்லோலகல்லோ பட்டார்கள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த ரசாயன உரத்தை தடை செய்யக்கூடிய அரசாங்கத்தால் ஏன் மதுபானங்களையும் போத்தல்களையும் தடை செய்ய முடியவில்லை முடியும் ஆனால் அங்கு பணம் என்கின்ற வருவாய்க்காக வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இங்கு வன்முறை வளர்க்கப்படுகிறது என்று எதிரணியினர் வந்து கூறினார்கள் முதலில் தடை செய்ய வேண்டியதை தடை செய்தால் அத்தனை காரியங்களும் வெற்றிகரமான பயணப்பாதை நோக்கி செல்லும் என்று கூறிக்கொள்ளுகிறேன் அடுத்ததோடு எதிர்த்தரப்பினர் சில நிகழ்வுகளை கூறினார்கள் பஸ் பயணம் செய்கின்ற பொழுது சில கண்ணுக்கு பார்க்கக்கூடாத சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று அங்கே பார்க்கின்ற பொழுது தட்டி கேட்க வேண்டிய உரிமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது சமூகம் பல்வேறுபட்ட கடைப்பாடுகளை உங்களுக்கு தந்திருக்கிறது எளியோர்களாக உங்களுடைய கையிலே தந்திருக்கின்றது இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே போதைப் பொருளை தடுப்பதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது ஆகவே அரசன் சரியான வழியிலே நடைபெறுகின்ற பொழுது குடிமக்களும் சரியான வழியிலே நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு உண்மையான செய்தியை கூறுகிறேன் பிலிப்பைசினுடைய அதிபர் கல்வித்துறைக்காக மக்களை வலுப்படுத்துவதற்காக கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தார் இவ்வாறு கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பதற்கு அப்பாள் சமூகத்தில் மத குருக்கள் மத சமூகத்தை பேணுகின்ற இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அறவழியிலே நடக்கின்ற பொழுது எங்களுடைய சமூகம் மேன்மை கொண்டுகின்ற சமூகமாக இந்த இளைஞர்கள் மின்போக்கான வழிமுறை மூலம் சமூகத்தை வலிப்படுத்துவார் வழிப்படுத்துவார்கள் வலுப்படுத்துவார்கள் என்று கூறி கார்த்திகை மாதம் கரிகாலன் புகழ் பேசும் காலமெல்லாம் தரன் பட்டிமன்றத்தாள் தமிழ் புகழ் மணக்கும் என்று கோரி இச்சந்தர்ப்பத்தை அளித்த டான் குழுமத்திற்கும் எங்களுடைய நடுவர் கூறி அமைகிறேன் நன்றி இளம் அமைகிறேன் நல்வழிப்படுத்த தேவைப்படுவது மென்மையான அணுகுமுறை என்று அந்த அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர் இந்திரநாத் அவர்கள் இன்றைய காலச்சூழலையும் முன்னைய காலங்களிலே அறவழி சார்ந்து போராடியவர்களும் மென்மை போக்கினாலே வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அன்னை திரேசா போன்றவர்களை ஆதாரப்படுத்தி அவர்களுடைய வழியிலே பல அமைப்புகள் பல சங்கங்கள் தொழிற்படுகிறது அதை போன்று பல்வேறுபட்ட ஊடாக இந்த மென்போக்குகள் பயிலப்படுகிறது குடும்பத்திலே பிள்ளையை வளர்க்கிற போது மென்போக்கான சிந்தனைகளை முன்னிலைப்படுத்துகிறார்கள் மரம் வளர்ப்பதிலே இருந்து காரண பெயர்கள் வைப்பதிலே இருந்து மென்போக்கு சிந்தனை குடும்பத்திலே இருந்து ஊற்றெடுத்திருக்கிறது அதனாலே குழந்தைகள் வளர்ச்சி பெறுகிறார்கள் தவறுகள் விடுகின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டும் அந்த தவறுகளை குழந்தைகளுக்கு மென்போக்கு வழியிலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அவருடைய வாதம் சார்புபட்டிருக்கிறது இப்போது மாதப் பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது பட்டிமன்றபத்தினுடைய தொகுப்புக்கு இரண்டு அணித்தலைவர்களும் தங்களுடைய தலையங்கத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு அமைவாக தலையங்கத்தினுடைய தொகுப்புரையினை ஆற்றுவார்கள் பட்டிமண்டப மரவின்படி ஆரம்பித்தவரே நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இரண்டு தரப்புகளும் மாறி மாறி வன்போக்கு இருக்கிறது மென்போக்கு இருக்கிறது வன்போக்கினாலே செய்யலாம் மென்போக்கினாலே செய்யலாம் என்று தங்களுடைய பாத பிரதிவாதங்களை ஒரு மூன்று தரப்புகளும் செய்திருக்கிறார் இல்லை இரண்டு அணித்தலைவர்களினுடைய தலைவர்களினுடைய தொகுப்புரையினை வைத்து எங்களுடைய இறுதி முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனாலே ஆரம்பித்தவர் நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு இருப்பதனாலே இளம் தலைமுறைகள் இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவைப்படுவது மென்போக்கு சிந்தனை மென்போக்கு அணுகுமுறை என்று அந்த அணித்தலைவர் தன்னுடைய தொகுப்புரையினை ஆரம்பிப்பார் திருவாளர் தின சர்வேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையினை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்ள மீண்டும் தலைமைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருந்தகைகளுக்கு மறுபடியும் ஒரு தடவை நான் வணக்கத்தை தெரிவித்து இளைய தலைமுறையினராகிய நாம் மென்மையான போக்குகளினூடாக சிறந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அணுகுமுறை கோட்பாடுகள் எவ்வாறு இடம்பெற்று நாங்கள் மென்மை போக்கில் இன்றைய சமூகத்தையும் சமுதாயத்தையும் இளைய தலைமுறையினரையும் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் என் அணி தலைவர்கள் நான் உட்பட என்னோடு சார்ந்து அணி சேர்த்த கலைஞர்கள் சிறந்த அரும்பெறும் கருத்துக்களை இந்த மன்றிலே சமர்ப்பித்து சென்றிருக்கின்றார்கள் ஹிட்லர் முதல் வாழ்க்கையிராக மல்லிகையினுடைய நுனிவரைக்கும் அதை தொட்டு சென்று காய்த்த மரம் எது கல்லறிப்பட்ட மரம் எதென்று தொட்டு தென்னை மரத்தின் பிள்ளைகளுக்கு அப்பால் இருக்கின்ற சிந்தனைகளை மென்மையான கருத்துக்களினூடாக எங்களுக்கு எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த வகைகளிலே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் ஆணித்தனமாக இந்த மன்றில் பதிவு செய்திருக்கின்றேன் மென்மையான கருத்துக்களின் ஊடாக பதிவு செய்திருக்கின்றேன் அவ்வாறு பதிவு செய்திருக்கின்ற விடயங்கள் அவ ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து நோக்கி ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லது அதை பற்றி சிந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது எந்த ஒரு பிள்ளையையும் திருத்துவதற்கு மென்மையான சொற்களே அவசியமாக இருக்கின்றது அது இளையவர்களாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தால் ஏனும் ஒரு பிள்ளையை திருத்த வேண்டுமெனில் அந்த திருத்துவதற்கு மென்மையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் நடுவர் அவர்களே இதில் ஒரு விடயத்தை உங்கள் மன்றிலே நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதில் என்ன ஒன்று சொன்னால் ஒரு பிள்ளையை திருத்துவதற்கு அல்லது ஒரு இளம் சமுதாயத்தை திருத்துவதற்கு வயது என்பது காரணமல்ல அல்ல ஞான குழந்தை மூன்று வயதில் தேவாரம் பாடியது முருகப்பெருமான் குழந்தையாக இருந்து கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்தான் சுப்பிரமணிய பாரதியார் பதினொரு வயதில் தன்னுடைய கவிதைகளை எடுத்து வீசுகின்றார் சிறு வயதில் இருந்து ஆரம்பித்த ஒவ்வொரு விடயங்களும் இளம் தலைமுறையினரிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது இளம் தலைமுறையினராகிய நாம் எனக்கு கீழே இருக்கின்ற தலைமுறையினரை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது எனில் எனக்கு மேலே இருக்கின்ற இந்த முதியவர்களாக இருப்பவர்கள் என்னை விட வயதில் முதிர்ந்தவர்களாக இருப்பவர்கள் இளம் தலைமுறையினரை இவர் கொண்டு செல்வதற்கு மென்மையான வார்த்தை பிரியுகங்களை சொற்பிரியுகங்களை நாங்கள் பயன்படுத்தி விட வேண்டும் காய்த்த தான் கல்லறி விழும் என்று சொல்லுவார்கள் காய்த்த மரமாக இருப்பவர்கள் மேலே இருப்பவர்கள் கல்லறிகளாக இருப்பவர்கள் நாங்கள் எங்களை போன்ற கீழே இருக்கின்ற தலைமுறையினர்கள் அப்போ எங்களுக்கு கீழே இருக்கின்ற தலைமுறையினர்களை வழிப்படுத்துவதற்கு வன் சொற்கள் மட்டும் போதாது வன்மையான வார்த்தை பிரயோகங்கள் மட்டும் போதாது நடுவர் அவர்களை இன்று இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு சில நிமிடம் மனத்தியாலங்களுக்கு முதல் இந்த ஆசிரியர்களை பற்றியெல்லாம் தவறாக எண்ணியிருந்தார்கள் பேசியிருந்தார்கள் உங்களுடைய கண்முன்னாக நடந்த ஒரு சம்பவத்தை இந்த மன்றில் பதிவு செய்கின்றேன் ஒரு ஆசிரியருடைய பிறந்த தினம் பெற்றிருந்தது நீங்களும் சென்றிருந்தோம் நானும் சென்றிருந்தோம் ஆனால் அது நடந்தது பல நாட்களுக்கு முதல் இன்று அந்த ஆசிரியருடைய காலில் ஒரு மாணவி விழுந்ததை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இதைவிட ஒரு மென்மை ஒரு அன்பினுடைய மிகுதியினால் ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையை எவ்வாறு வழிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இதைவிட உங்களுக்கு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் இந்த மன்றில் எடுத்து கூற தேவையில்லை ஆகவே பிள்ளைகளை அல்லது இளைய தலைமுறையினர்களை மேலே இருப்பவர்களாக இருக்கலாம் கீழே இருப்பவர்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் நல்ல கருத்துக்களை இந்த மன்றில் பதிவு செய்கின்ற பொழுது சொல்லுவார்கள் சூடு கண்ட பூனை அடுப்பம் கரையை நாடாது என்று சொல்லுவார்கள் நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் காவோலை விழ குறுத்தோலை சிரிக்கும் என்பதை போல காவோலைகளாக இருக்கின்ற முதியவர்கள் குருத்தோலைகளாக இருக்கின்ற இந்த இளையவர்களுக்கு நல்ல வரன்முறைகளையும் நல்ல வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொடுக்க வேண்டுமெனில் அன்பான வார்த்தைகள் அன்பான சொற்பிரியோகங்கள் எளிமையான வார்த்தை நடைகள் மட்டுமல்ல மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒன்றை அவதானித்துக் கொள்வீர்கள் நீங்கள் எத்தனையோ கோயில்களில் ஏறி இறங்கியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் தமிழை வளர்க்கின்றீர்கள் சமயத்தை வளர்க்கின்றீர்கள் அவ்வாறு வளர்ப்பதற்கு உங்களுடைய வன் சொல் காரணமாக இருந்திருக்கின்றதா அல்லது உங்களுடைய மென் சொல் காரணமாக இருக்கின்றதா என்பதை நடுவர் ஐயா அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை மட்டுமல்ல நான் உங்களை மட்டும் காரணம் சொல்லவில்லை இப்படி எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எத்தனையோ பெண் பல்வேறு பட்ட கலைஞர்கள் பல்வேறு முன்வைக்கின்ற சொல்களை முன்வைக்கின்றார்களா மென்மையாக முன்வைக்கின்றார்களா என்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவரையா அவர்களே அது மட்டுமல்ல இளம் தலைமுறையினர்களுக்கு இந்த காவோலைகள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காவோலைகளுக்கு எவ்வாறு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை இளம் தலைமுறையினர்களுக்கு அந்த காவோலைகள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது சில இடங்களில் சில தவறுகள் இழைக்கப்படுகின்றது நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் இல்லை என்று அல்ல அந்த இடத்தில் அந்த விடயத்தை சுட்டிக்காட்ட தவறியது இளம் தலைமுறையினராக இருக்கின்ற நீங்கள் அதே இடத்தில் அது டிவியாக இருக்கலாம் தொலைபேசியாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் பஸ்ஸா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் சந்தியாக இருக்கலாம் இங்கே இருந்தலாம் அன்றெல்லாம் நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் சந்தியில் குந்தி இருந்து மந்திகள் சிரிக்கின்றது என்று ஆனால் அந்த சந்தியில் குந்தி இருந்து சிரிக்கின்ற மந்திகளை நீங்கள் ஒரு வன்போக்கிலோ அல்லது மென்போக்கிலோ தண்டித்திருக்கின்றீர்களா அல்லது தண்டிப்பதற்கு முயற்சித்திருக்கின்றீர்களா நீங்கள் அவ்வாறு என்பதை எண்ணி பாருங்கள் நான் நடுவரை சொல்லவில்லை சொல்லவில்லை இதில் இருக்கின்ற எங்களை கொண்டிருந்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆணித்தனமான நல்ல கருத்துக்களை நல்ல விடயங்களை பிள்ளைகள் மத்தியில் காலையில் இருந்து மாலை வரைக்கும் எடுத்து சொல்லுங்கள் அன்பாக இறுதியாக ஒன்றை கூறுகி என்னுடைய கருத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்த விடயம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல வார்த்தைகள் அதன் பிற்பாடு மாலை முழுதும் விளையாட்டு இப்படியாக நாங்கள் காலையில் படிக்க வேண்டும் பின்பு கனிவான வார்த்தைகளை பேச வேண்டும் மாலையில் விளையாட வேண்டும் பிறகு சேர்ந்து அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு விருந்தோம்பலுடன் இது இறுதிப்பொழுது ஆகிய இரவு பொழுதை கழிக்க வேண்டும் இன்றைய கால இளம் தலைமுறை மட்டுமன்றி பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை வீடுகளில் தவறிழைக்கப்படுவதற்குரிய பிரதான காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டாக இருந்து இன்று கதைப்பதை நாங்கள் இழந்து விட்டோம் இனிவரும் காலங்களில் சில தொடர்பாடல் சாதனங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் கூட்டாக சேர்ந்து மென்மையான வார்த்தை பிரயோகங்களை ஒருவருக்கு இடையில் என்ன ஒருவருக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை சரிவர பகிர்ந்து கொள்ளுகின்ற மென்மையான பக்குவத்தை நாங்கள் என்று புரிந்து கொண்டு வாழ தலைப்படுகின்றோமோ நாங்கள் மட்டுமல்ல எதிர்கால சந்ததியிடம் சிறப்பாக அமைந்துவிடும் என கூறி வாய்ப்பளித்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது மென்போக்கு அணுகுமுறை என்று சர்வேஸ்வரன் ஆசிரியருடைய தொகுப்புரையினை தொடர்ந்து இல்லை இல்லை இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது வன்போக்கு அணுகுமுறை என்று அந்த அணியினுடைய அணித்தலைவர் திருவாளர் நீனா கஜிதரன் அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையினை ஆற்றுவார் மீண்டும் தொகுப்புரையில் டான் பார்வையாளர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பட்டிமன்றபத்தினுடைய தலைப்பில் எதிரணியினர் நல்ல வடிவாக பேசியிருந்தார்கள் தங்களுடைய மென்போக்கு பற்றிய விடயங்களை விடுத்து வன்போக்கு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது அதிகரித்திருக்கிறது என்கின்ற சாரப்பட பேசியிருந்தார் இந்த எங்களுடைய தலைப்பிலே வடிவாக நான் தலைப்பிலே தலைவர் என்ற வகையிலே அதை வரையறை செய்கின்ற போதே கூறியிருந்தேன் என்னணி சார்ந்தவர்கள் அது சார்ந்து வடிவாக கூறியிருந்தார்கள் விளக்கியிருந்தார்கள் இன்றைய இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது வன்போக்கான அணுகுமுறையா அல்லது மென்போக்கான அணுகுமுறையா வன்போக்கான அணுகுமுறை என்பது அடிதடியோ அல்லது அவர்களுக்கு அடித்து காயமுறுத்துவதோ அல்ல அந்த பிள்ளையை தவறு விடுகின்ற பிள்ளையை நல்வழிப்படுத்துவது நாங்கள் எல்லோரையும் கூறவில்லை மென்போக்கிலே வளர்கின்ற பிள்ளை இன்றைக்கு குறைவடைந்திருக்கிறது மென்போக்கு அணுகுமுறைகளால் இன்றைக்கு எங்களிடத்திலே பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மென்போக்கான அணுகுமுறைகள் இன்றைக்கு குடும்பங்களை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறது நடுத்தெருவிலே விட்டிருக்கிறது இதனாலே நாங்கள் வன்போக்கான வன்முறை சார்ந்த அதாவது அந்த வண்போக்கு என்பது வன்முறை அல்ல எதிரணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் மூன்றாவது பேச்சாளர்கள் அதை வன்முறை சார்ந்து கொண்டு விட்டார்கள் கொண்டு சென்றார்கள் இந்த வன்முறைக்கும் வன்போக்குக்கும் வித்தியாசம் ஒரு கடினமான ஒரு கனமான ஒரு ஆணித்தரமான ஒரு பார்வை அதாவது பிழை விடுகின்ற போது அந்த பிள்ளையை நீ செய்வது பிழை என குறிப்பிடுவதுதான் அந்த வெண்போக் இவர்களுடைய மென்போக்கிலே பிள்ளை நீ செய்வது சரிய பிள்ளை நீ ராசா குஞ்சு செல்லம் வன்முறை வெண்போக்கா நான் உன்னை பேச மாட்டேன் நீ செய்ததெல்லாம் சரி ராசா குஞ்சு என்றால் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பிழையை உணர வைக்க முடியாமல் இருக்கிறது இன்றைய காலத்திலே ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனை பிரதான விடியம் எதிரணியினுடைய தலைவர் அழகாகத்திய தொகுப்புரையிலே குறிப்பிட்டார் ஒரு பிள்ளை வந்து காலிலே விழுகிறது என்றால் என்று குறிப்பிட்டார் அந்த பிள்ளை காலிலே விழுகிறது அந்த விழுந்த ஆசிரியர் எவ்வளவு கண்டிப்பும் கனிவும் அதாவது கண்டிப்போடு வன்போக்கு சார்ந்த விடியத்துக்கூடாக அந்த மாணவியை அந்த மாணவரை நல்வழிப்படுத்தினார் என்பதை அவர் மறந்துவிட்டார் அவருடைய வகுப்புகள் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவிலே தான் அந்த வகுப்பறையை கண்டிப்போடும் கனிவோடும் வழிநடாத்தி செல்லுகின்ற ஆசிரியர் அப்ப அதனாலே தான் இன்றைக்கு மாணவர்கள் பெயர் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் ஆசிரியர் தினங்களாகட்டும் எங்கே இந்த நிகழ்வுகளாகட்டும் யாரை எங்கள் மனதிலே நினைத்து வைத்திருக்கிறோம் என்றால் எங்களை நல்வடி நல்வழிப்படுத்தும் போது எங்களுக்கு கண்டிப்பும் அடியும் அரவணைப்பும் தந்த ஆசிரியர்கள் மாத்திரம்தான் எங்களுடைய மனதிலே நிலைக்கிறார்கள் அவர்கள்தான் எங்களுக்குரிய இலக்கு குருவாக மாறுகிறார்கள் நடுவரையா அவர்களே அப்படி மாறுகிறார்கள் என்றால் அங்கே கண்டிப்போடு வன் போக்கோடு போன அந்த நடைமுறைதான் சரியானது நடைவரையா அவர்களே அதிலே ஏற்பட்ட தளர்ச்சி இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் இதிலே முதலிடம் தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வடக்கு போதைப் பொருளிலும் வடக்கு சண்டையிலும் அடிதடியிலும் ஆவா குழுவிலும் அந்த குழுவிலும் வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்த குழுவாக வடக்கு இருக்கிறது முன் முன்னாள் ஜனாதிபதி நல்லாட்சி அரசாங்கத்திலே குறிப்பிட்டார் வடக்கு மாணவர்கள் வடக்கு இளைஞர்கள் தொலைக்காட்சிகளையும் சினிமாக்களையும் தென்னிந்திய கலாச்சாரத்தையும் உள்வாங்குவதால் வன்முறை கலர்ந்த மாணவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அது இந்த தொடர்ச்சி இன்றைக்கும் நாங்கள் அனுபவிக்கிறோம் இப்போ எதிரணியினர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பேசக்கூடாது அவர்களை வன் சொற்களால் பேசக்கூடாது என்று வைப்போம் இப்போ நாங்கள் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு தீர்த்துக்கிறோம் ஒரு குழந்தைக்கு செல்லம் குஞ்சு அப்பூ ராசா சாப்பிடு என்றால் ஏதாவது ஒரு குழந்தை பிள்ளை சாப்பிடுகிறதா நடுவரையா அவர்களே சாப்பிட மாட்டுது அதுக்கு தடியை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடு என்று தீர்த்துகிறார் அங்கே தடி தூக்கி பக்கத்திலே வச்சிருக்கிறதே தவிர அடிக்கவில்லை நடுவரையா அவர்களே இதுதான் எங்களுடைய வன்போக்கு அந்த தடி தூக்கி வச்சிருக்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடு தீத்தப்படுகிறது அந்த பிள்ளை சாப்பிட்டு வளருகிறது நடுவரையா அவர்களை அந்த பிள்ளையை உயிரோடும் உடலோடும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த வன்போக்கு அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோமே தவிர ஒரு பிள்ளையை மழுங்கடிப்பதற்காக வன்போக்கை நாங்கள் எடுக்கவில்லை வன்முறையை எடுக்கவில்லை அதை தெளிவாக விளங்க வேண்டும் பார்வையாளர்களே அடுத்து நாங்கள் குறிப்பிடலாம் ஒரு விபத்திலே சிக்கிய ஒருவனுக்கு ஒரு வைத்தியர் அறுவை சிகிச்சையை செய்வதற்காக அந்த கால்களையோ அந்த துண்டங்களையோ வட்டுகிறார் என்றால் அங்கே அவர் வன்முறையை கையில் எடுக்கிறார் என்று சொல்லலாமா ஒரு விபத்திலே ஒரு சிகிச்சை அளிக்கின்ற போது ஒரு சத்திர சிகிச்சை முறைக்குள்ளே வைத்தியசாலையிலே செல்லுகின்ற போது வைத்தியர் அளிக்கும் சிகிச்சையை நாங்கள் வன்போக்கண்டு குறிப்பிடலாமா நடைபெறையா அவர்களே அதுபோலதான் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய இளஞ்சமூகத்தை நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மென்மையானவர்களை மட்டும் வளர்த்தால் காணும் மற்றது கேடு கட்டாலும் பரவாயில்லை நாங்கள் அப்படி இல்லை மென்மையானவர்கள் தங்கட பாட்டில வளர்பவர்கள் வளரட்டும் நாங்கள் அழிவடைந்து போகும் சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக கதைக்கிறோம் நடுவரையா அவர்களே இவர்கள் அழிவடையும் சமுதாயத்தை பற்றி கவனம் செலுத்தவில்லை ஆனால் நாங்கள் மீட்டெடுப்பதற்காக கவனம் செலுத்துகிறோம் இந்த நாட்டிலே நடைபெற்ற இறுதியாக ஜனாதிபதி பிரதமரை மாற்றுகின்ற ஒரு போராட்டத்திலே சாத்வீக ரீதியிலே போராடிய போது எவரும் கவனம் எடுக்கவில்லை அந்த போராட்டம் ஒரு வன்போக்காக கட்டுமீறி செல்லுகின்ற போது உலக நாடுகள் பார்த்தது எங்களுடைய நாட்டு தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ரிசைன் பண்ணினார்கள் தங்களுடைய பதவிகளை மாற்றினார்கள் ஓரளவுக்கு நிம்மதி காற்றை இப்போது சுவாசிக்கின்றோம் என்றால் அங்கே சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய போக்கு மாற வேண்டிய ஒரு தேவைக்குள்ளே நாங்கள் போக வேண்டியிருக்கிறது எதிரணி பேச்சாளர் குறிப்பிட்ட ஒரு விடியத்தை சுட்டிக்காட்டி என்னணி சார் கருத்துக்களை குறிப்பிட்டு விட விடைபெறலாம் என எண்ணுகின்றேன் குறிப்பாக எதிரணி என குறிப்பிட்டார் மீசை கவிஞன் பாடினானாம் உன் கண்ணில் உதிர வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று அவருடைய குடும்ப வாழ்வியலில் எவ்வளவு நாள் உதிரம் கொட்டப்பட்டதாக அந்த குடும்பத்தினுடைய வறுமை இருந்தது பாட்டு பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்றார்கள் இந்த மீசை கவிஞருடைய பேச்சு பல்லக்கா இருக்கிறதே தவிர அவருடைய வாழ்வியல் எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை பேசுகிறது நடுவரையா அவர்களே அதே நாங்கள் இறுதியாக குறிப்பாக உளவியல் ரீதியிலான ஆய்வுகள் குறிப்பிடுகிறதே ஒரு பிள்ளையை மென்மையாக வளர்க்கின்ற போது மென்மையாக பேச பேசி மென் சொற்களோடு மாத்திரம் அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்கின்ற போது அது திடீரென ஒரு 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 சொல்லை கேட்கின்ற போது தற்கொலைக்கு செல்லுகிறது என்று குறிப்பிட்டார்கள் உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடார்கள் அந்த பிள்ளைக்கு நாங்கள் பேசவும் கற்றுக் கொடுக்கோனும் அதே நேரம் அடிதடியையும் கற்றுக் கொடுக்கோனும் அதே நேரம் வன்முறை சார்ந்த அனைத்து விடயங்களையும் கற்றுக் கொடுத்தால்தான் சம ஆளுமையுடைய ஒரு குழந்தையை நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறுகிறேன் அவர்களே எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளை மீட்டெடுக்க வேண்டுமாயின் மென்போக்கி இருக்க வேண்டும் ஆனால் அந்த மென்போக்கோடு பெற்றோர்கள் ஆசான்கள் உண்மையான ஆத்மாத்தமான விசுவாசமான அந்த அவர்களை வழிப்படுத்தக்கூடிய வன்போக்கு அணுகுமுறைகளையும் தக்க இடத்தில் தக்க நேரத்தில் கையாள்வதன் ஊடாகத்தான் எமது சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியும் எமது தமிழ் சமுதாயம் தலை குனிந்து வாழ்வதல்ல தலை நிமிந்து வாழ்வதற்கே என்று கூறி மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த தொலைக்காட்சி குழுமத்திற்கும் இந்த தரன் மன்றத்தின் சார்பில் அனைத்து பார்வையாளர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அறுதியும் உறுதியுமாக எமது இளைஞர் யுவதிகளை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டுமாயின் வன்போக்கான அணுகுமுறை இன்றைய காலத்திற்கு தேவை என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவையானது பன்போக்கு அணுகுமுறையா மென்போக்கு அணுகுமுறையா ஆறு அறிஞ பெருந்தகைகளும் தங்களுடைய பாத பிரதிவாதங்களை தமது அணிக்கு வலி சேர்க்கும் வகையிலே பல விடயங்களை ஆதாரப்படுத்தியும் அணிக்காக சில விடயங்களை ஏற்றும் மறைத்தும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் சமூகத்தை நோக்கிய ஒரு தலையங்கம் அழகாக தங்களுடைய தமிழினாலே வார்த்தை பிரயோகங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த தேவைப்படுவது இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அது இந்த சமூகத்தினுடைய தேவைப்பாடு நல்வழிப்படுத்த தேவைப்படுகிறது என்று சொன்னால் அங்கே இளம் சமூகம் தவறான ஒரு சிந்தனை போக்கிலே தொழிற்படுகிறது ஆகவே சரியாக தொழிற்படுபவர்களுக்கு இது ஏற்புடையது அல்ல என்கின்ற ஒரு பார்வை வருகிறார் இளஞ்சமூகம் இன்றைய சமூக சூழலில் ஒட்டுமொத்தமாக நான் தொடக்க உரையிலே ஆற்றுகின்ற போது சொன்னது போலே ஒரு பார்வை இன்றைய சமூகத்திலே இருக்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒழுக்கம் இன்றைய காலத்தில் இல்லை அன்றைய காலத்தில் இருந்த இளைஞர்களுடைய வாழ்வியல் இன்றைய காலத்தில் இல்லை இப்படி ஒரு பார்வை இன்றைய சமூக மட்டத்திலே இருக்கிறது ஆனால் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே போய் கேட்கிற போது இளைஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இப்பொழுதும் நீங்கள் தொண்ணூறுகளிலே நிற்கிறீர்கள் நீங்கள் நைன்டி கிட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் டுவென்டி கிட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இது இன்றைய ஒரு சமூக பார்வையாக மாறியிருக்கிறது இதில எத்தனையோ இளைஞர்கள் பார்க்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் அநேகமாக தொண்ணூறு கிட்ஸில் இருப்பவர்கள் தான் பார்ப்பீர்கள் ஆனாலும் இளைஞர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள் பெரியவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறீர்கள் இன்றைய சொற்பிரியோகம் இது தான் நான் சொல்லுவேன் தாங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம் இந்த ஒழுக்கம் இருந்தது என்று சொல்லி ஒரு காலத்தில் இருப்பவர்கள் இதில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படி ஒரு வரமுறைகளை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுபவர்கள் வெண்போக்காளர்களும் சரி வெண்போக்காளர்களும் சரி தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் படிக்கிற போது இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தோம் எங்களுடைய பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் தங்களை ஆசிரியர் பயத்திலே பொக்குள்ளே பிடித்து வைத்துக் கொண்டு வாய்ப்பாட்டை சொல்லு ஐந்தாம் வாய்ப்பாட்டை சொல்லு எட்டாம் வாய்ப்பாட்டை சொல்லு அன்றைக்கு மனப்பாடம் செய்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் விவசாயியாக இருந்தாலும் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் அந்த மனப்பாடமும் அந்த ஆசிரியரை கண்டால் எழுந்து நிற்கிற பண்பாட்டும் முறைமையினையும் அன்றைய காலத்தவில இருந்து ஒழுக்கமாக கடைபிடிக்கிறார் வன்முறை போக்கு இருந்திருக்கிறது அந்த வன்முறை போக்கு என்பது இங்கே ஆழப்படுத்தி இருந்தார்கள் அடித்தல் அல்லது அவர்களை வந்து துன்புறுத்தல் அல்ல தண்டனை வழங்குதல் அல்ல அவர்களுக்கான ஒரு உந்து சக்தி ஆரம்ப காலத்தில் கற்பித்தவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே இதைத்தான் சொன்னார்கள் அதனாலே தான் அந்த ஆசிரியரை கண்ட மரியாதை இருந்தது இன்றைக்கு ஆசிரியர் அடிக்கக்கூடாது தண்டனை கொடுக்க கூடாதுன்ற ஒரு தன்மை இருக்கிறது அதனாலே இன்றைக்கு மாணவர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறார் அப்படி ஒரு சமூக சூழல் இருக்கிறது அந்த வன்முறையை கையிலே எடுக்கிறது என்று சொல்லிக் அவர்களை தவறாக கொண்டு செல்லுகிறோம் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது மாணவர்கள் இன்று தவறாக போகிறார்கள் அதற்கு அடிப்படை அங்கே மென்போக்கு இருக்கிறது ஆரம்பத்திலே உளவியல் நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை உளவியல் கருத்தரங்குகள் நடைபெறுவதில்லை ஒவ்வொரு பாடசாலையிலும் உளவியலுக்கென்ற பொறுப்பாக ஒரு ஆசிரியர் இருந்ததில்லை இன்றைக்கு எல்லா பாடசாலையிலும் உளவியல் ஆசிரியர் கவுன்சிலிங் டீச்சர்ஸ் என்ற ஒரு போடப்படுகிறார் பிள்ளைகளினுடைய செயற்பாடுகளை உற்று நோக்குகிறார் அந்த உற்று நோக்குகின்ற சிந்தனைகளிலே பார்க்கிற போது அங்கே வன்மைத்துவத்தை குறைக்கின்றார் அங்கே மென்போக்குகளை அவர் கையாளுகின்றார் ஆனால் அந்த மென்போக்கினாலே வளர்க்கப்படுகின்ற குழந்தை தொடர்ச்சியாக மென்போக்கிலே இருக்கிறதா என்று பார்த்தால் இப்பொழுது கடந்த காலங்களிலே நடைபெற்ற சில சம்பவங்களை எடுத்து பார்க்கிற போது காபோதா சாதாரணம் வரைக்கும் காபோதா உயர்தரத்தினுடைய அடிப்படை படிப்புகளை மேற்கொள்ளுகின்ற மாணவர்கள் மென்போக்குடையவர்களாக இருக்கிறார் பெற்றோர்களுக்கு பின்னாலே அப்படியே செல்லுகிற குழந்தை தன்னுடைய உயர்தர கல்வியை நிறைவு செய்து கொண்டு வருகின்ற காலப்பகுதிகளிலே வன்போக்கு கலாச்சாரத்துக்குள்ளே அந்த குழந்தை செல்லுகிறது அதற்கு அங்கே வன்போக்கு உந்து சக்திகள் வந்து செல்வாக்கு செலுத்துகிற போது தொடர்ச்சியாக மென்போக்கையை கையாண்டு கொண்டிருந்த குழந்தை வன்போக்கை கண்டவுடனே அதற்குள்ளே பிரயாணிக்கிறது இன்றைக்கு கைது செய்யப்பட்ட சில குழந்தைகளினுடைய வாழ்வியலை எடுத்து பார்க்கிற போது அந்த இளம் சமூகத்தை பார்க்கிற போது அவர்கள் மென்போக்கில இருந்து வன்போக்கு வந்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் குடும்ப சூழல் ஒரு காரணமாக இருந்திருக்கிறதா பாடசாலை சூழல் காரணமாக இருந்திருக்கிறதா தோழமை காரணமாக இருந்திருக்கிறதா சமூகம் காரணமாக இருந்திருக்கிறதா என்று புடம்போட்டு பார்க்கிற போது இவை எல்லாமே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது ஒரு இளம் தலைமுறை வழிப்படுத்துவதற்கு அவசியம் படுகிறது இவர்கள் சொன்னார்கள் அழகாக மென்போக்கு ஆசிரியர் சொல்லுகின்ற போது சொன்னார் சம்பந்த குழந்தை சம்பந்த குழந்தை மென்போக்குடையவர் அல்ல அந்த மென்போக்குடையவராக அவர் இருக்கிறதற்கும் அவர் சமயத்திலே இன்றைக்கு பெருமை பேசப்படுவதற்கும் ஒரு வென்போக்கு அங்கே கையாளப்பட்டது தந்தையார் உனக்கு பால் தந்தது யார் என்று அதட்டினார் அந்த அதட்டல் தோடுடைய செவியன் என்று அங்கே இறைவனை பார்த்து பாடியது வன்போக்கு இன்றைய உளவியலாளர்கள் கூட அதை சொல்லுகிறார்கள் வன்போக்கு சிந்தனை வஞ்சொண்டன் என்று சுந்தரரை சொல்லுவார்கள் அன்பின் வன்மைக்கு இருக்கிறது அன்பினாலே வழிப்படுத்துதல் சில பேர் சொல்லுகின்ற அந்த அன்பினுடைய தவறு விடுகின்ற போது சுட்டிக்காட்ட காட்ட வேண்டிய வன் சொற்கள் வன்மையான போக்குகள் அங்கே பலம் பெற்றிருக்கிறது இவர்கள் சொன்னது போலே வன்மையை தொடர்ச்சியாக கடைபிடிக்கின்ற போது ஒரு குழந்தை தவறான பாதைக்கு செல்லுகிறான் அவனுக்கு மென்போக்குத்தான் தேவைப்படுகிறது இங்கே ஆளிடை தொடர்பாடல் மிக அவசியமாகிறது இளம் சமூகத்தினுடைய அவர்களுடைய குடும்பச் சூழல் அவர்களுடைய வாழும் சூழலை வைத்துக் கொண்டு அவருக்கு வன்போக்கு அணுகுமுறை தேவைப்படுகிறதா இல்லை மென்போக்கு அணுகுமுறை தேவைப்படுகிறதா என்று நாங்கள் சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறோம் சொல்லுவார்கள் ஒரு குழந்தையை நாங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மென்போக்கிலே சொல்லுவார் பிள்ளை இந்த நெருப்புச் சுடும் இதை தொடக்கூடாது என்று சொல்லி ஒரு மென்போக்கிலே சொல்லுவார் குழந்தை அதிலே இருந்து விலகி திருப்பி அந்த நெருப்பை தொடுகின்ற போது அதிலே பட்டுக்கொள்ளுகிறது அந்த நெருப்பை தொடுகின்ற போது அந்த வேதனையை உணர்ந்து கொள்ளுகிறது இது ஒரு வகை மென்போக்கு இன்னொரு மென் பண்போக்கு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தை ஒரு இளம் தலைமுறைகள் ஒரு இடத்திலே தவறு விடுகின்ற போது ஆசிரியனோ பெற்றோர்களோ அந்த இடத்திலே உடனே அழைத்து அந்த இடத்திலே கொடுக்கின்றது ஒரு சிறிய அதட்டலோ அல்லது ஒரு பார்வையோ அல்லது உன்னுடைய மூதாதையர்கள் உன்னுடைய சந்ததிகள் உன்னுடைய சகோதரர்கள் இப்படி இருந்ததில்லை உன்னுடைய பழக்கம் தவறுவிடப்பட்டிருக்கென்று தவறை காட்டி அவனை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு சிந்திப்பதும் ஒரு வகை வன்போக்கு இது உளம் சார்ந்து அதை ஏற்கிற போது மென்மையாகவும் வன்மையாகவும் காணப்படும் மென்மையாக வளர்க்கப்படுகின்ற குழந்தை சமுதாய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தன்னை தீர்வுக்கு கொண்டு வராது அதனாலே சில குழந்தைகள் இளம் தலைமுறைகள் தவறான பாதைக்கு சென்றார்கள் தவறான முடிவுகளை எடுத்தார்கள் இப்படி இரண்டு பக்கமும் வன்மை போக்கும் இருக்கிறது போக்கும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இளம் தலைமுறைகள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில இடங்களிலே நடைபெற்ற தவறுகளுக்கு பெற்றோர்களுடைய அல்லது அவரை சுற்றி இருக்கிற சகாக்களினுடைய வழிப்படுத்தலிலே இருந்த மென்போக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இன்னொரு இடத்திலே அவருக்கு வன்மத்தை தூண்டி இருக்கிறார்கள் சில குழுக்களை சொன்னார்கள் சில அடாவடிகளை சொன்னார்கள் அது சிலது தன்மத்தை தூண்டி இருக்கிற குழுக்களாகவும் இருக்கிறது ஆனால் அவற்றை எல்லாம் விட்டு நாங்கள் ஒரு இளம் சமூகத்தை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் குடும்பத்தில இருந்து வளர்க்கப்பட வேண்டும் வன்போக்குடன் கூடிய மென்போக்கு சொல்லுவார்கள் கண்டிப்புடன் கூடிய கனிவு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த வன்போக்குடன் கூடிய மென்போக்கு இருக்க வேண்டும் தந்தை தண்டனை கொடுக்கிற போது தாய் அரவணைத்துக் கொள்ளுவாள் தந்தை சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது தாய் அதற்கு பாசத்தை கொடுப்பாள் அங்கே அந்த இளம் தலைமுறைக்கு அங்கே மென்போக்கும் இருக்கிறது வன்போக்கும் இருக்கிறது அந்த வன்போக்கு நல்ல வழிக்காக இருக்கிறது எந்த ஒரு வெண்போக்குகளையும் எடுத்து பார்த்தால் இவர்கள் ஆசிரியர்களை குற்றம் சொன்னார்கள் பெற்றோர்களை குற்றம் சொன்னார்கள் சமுதாயத்தை குற்றம் சொன்னார்கள் எந்த வெண்போக்குகளையும் எடுத்தால் அவை சமூகத்துக்கு அந்த இளம் தலைமுறை நல்லபடியிலே வளர வேண்டும் உயர்நிலையினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வன்போக்கினை கையாண்டிருப்பார்கள் அது சொல்லுவார்கள் தூய தங்கமாக இருந்தாலும் அங்கே காட்சி அதை அடித்தால் தான் அது நகையாக ஆபரணமாக வருகிறது அதே போலேதான் நல்ல இளம் தலைமுறைகள் வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வன்போக்குடன் கூடிய மென்போக்குத்தான் அவர்களை வளம்படுத்தும் வன்போக்கு அணுகுமுறையுடன் கூடிய மென்போக்கு அணுகுமுறை இருந்தால் இளம் சமுதாயம் நல்ல வழிபாட்டு எங்களுடைய யாழ்ப்பாண கலாசாரம் உயர்வு நிலைக்கும் தமிழ் கலாசாரம் பெயர் சொல்லும் கலாசாரமாக இருந்தது இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது யாழ்ப்பாண கலாசாரத்தை கந்தபுராண கலாசாரம் என்று கணபதி ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே தான் எங்களுடைய தமிழ் கலாசாரத்திலே இளம் தலைமுறைகள் நன்போக்குடன் கூடிய மென்போக்கு இருந்தால் உயர்நிலை அடைவார்கள் என்பதை கூறி இவ்வளவு நேரமும் டான் தொலைக்காட்சியினூடாக தரன் பட்டிமண்டபக் குழுவினுடைய தமிழை ரசித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கம் கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்